நேயர்களுக்கு வணக்கம். செக்ஸில் அதிக ஈடுபாடு தராத நிலை கிரக நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். செக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படக்கூடியது தாம்பத்திய உறவு. அதை அதிகமாக விரும்பாத நிலையை ஆண்களுக்கு தரக்கூடிய கிரக அமைப்புகள் எது என்பது சாஸ்திரம் சொல்லும் கருத்துக்களை திரட்டி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். குறிப்பாக செக்ஸ் விஷயத்திற்கு சனியினுடைய இது மாதிரி ஜாதகம், சனியினுடைய மகரம் கும்பம் ஆகிய வீடிலே சனி இருந்து ராகு கேதுக்கள் அவரோடு இணைந்திருந்து அதை செவ்வாய் பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த செக்ஸ் உணர்வு என்பது இருக்காது. அடுத்து சந்திரனை வக்ரகம் பெற்ற சனி பார்த்தாலும் இணைந்தாலும் செக்ஸ் உணர்வு இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் பொதுவாக செக்ஸ் விஷயத்துக்கு காரகம் தரும் கிரகம். அந்த சந்திரன் தீதுபட்டு விடக்கூடாது. சந்திரனே மகரம் கும்பம் ஆகிய ராசிகளிலும் அல்லது நவம்சத்தில் கூட சனியினுடைய வீடுகளான மகரம் கும்பத்தில் இருந்து செவ்வாயால் அல்லது சனியால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் செக்ஸ் விஷயத்தை விரும்ப மாட்டார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாம் இடத்திலே புதன் ஆட்சி பெற்று அவரை செவ்வாய் பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு செக்ஸ் உணர்வு இருக்காது என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே சனியும் புதனும் இணைவதும் அது செக்ஸ் உணர்வை தராத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திற்கோ சந்திரனுக்கோ ஏழாம் இடத்திலே ராஜகேதுகள் இருப்பதும் தீது. அடுத்து இந்த ஏழாம் இடத்திலே அலிக்கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற புதன் கேது சனி ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் செக்ஸ் ஈடுபாடை ஜாதகருக்கு தராது. அதிலே அவர் அதிக ஈடுபாடை கொள்ள மாட்டார், ஆசைப்பட மாட்டார் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சனி சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றாலும் அதிகமான செக்ஸ் ஆசையை தூண்டி அதன் மூலம் பிறப்பு உறுப்பிலே நோய் ஏற்பட்டு செக்ஸ் விஷயத்திலே தலையிட முடியாத ஒரு நிலையை தந்துவிடும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் இடம் என்பது சயன சுகத்தை தரக்கூடிய இடம். சயன சுகம் என்பது இல்வாழ்க்கை தூக்கம், கணவன் மனைவி கட்டில் சுகம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சயன சுகஸ்தானத்திலே அலிக்கிரகங்களான சனி புதன் கேது ஆகியவர்கள் இருந்தாலும் செக்ஸ் உணர்விலே அதிக ஈடுபாடை அந்த ஜாதகர்களுக்கு தராது என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டது. குருவானவர் பன்னிரண்டிலே இருந்தாலும் கூட அது பிறப்புறுப்பிலே நோயை உருவாக்கி அதன் மூலம் செக்ஸ் உணர்வு தராத ஒரு நிலையை தந்துவிடும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனை சனி பார்த்தாலும் அல்லது ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவை சனி பார்த்தாலும் இந்த செக்ஸ் விஷயத்திலே அதிக ஈடுபாடை தராது என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சனி பால்பட்டு தீய ராசிகளிலே புதன் கேதுவோடு இணைந்திருந்தாலும், அதாவது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான புத்திர பாக்கிய ஸ்தானத்திலும் ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்திலும்
இந்த அழிக்க கிரகங்களிலே இருக்கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அழித்தன்மையை தரும். ஆக அதனால் ஜாதகர் செக்ஸ் உணர்வை இல்லாதவராக இருப்பார் என்றும் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக செக்ஸ் உணர்வை தரக்கூடிய விஷயமும் சில ராசியில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 இடத்து கிரகம் 12 ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்குமானால் வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அவர் செக்ஸ் விஷயத்திலே பெரிய கில்லாடியாக இருப்பார் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 7 இடம் என்பது தீதுபடக்கூடாது. 7 இடம் தான் கலத்தரஸ்தானம், இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். 2 இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடங்களிலே அழிக்கிரகங்கள் இருப்பதும் செக்ஸ் ஈடுபாடை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே செக்ஸ் உணர்வை அறவே இல்லாத நிலையையும் சற்று குறைத்து தரும் நிலையையும் இவ்வாறான கிரக அமைப்புகள் தரும். இவ்வாறான கிரக அமைப்புகளை 12 இடம் தவிர இதர இடங்களிலே 7, 8 சொன்னேன். 8 இடத்திலே சனியும் புதனும் இணைந்திருந்தாலும், 8 இடத்திலே புதன் ஆட்சி பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் தீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து சுக்கிரன் சனி வீடுகளிலே இருப்பது சரியில்லை, அடுத்து செவ்வாய் வீடுகளிலே இருப்பதும் சரியில்லை, அது தீது தரக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சுக்கிரன் நவாம்சத்திலும் சனி வீடு அல்லது செவ்வாய் வீடுகளிலே அமைந்தால் மோசமான பலன்களை தான் தரும். ஆக செக்ஸ் உணர்வே இல்லாத ஒரு நிலையை தந்துவிடும். சுக்கிரனும் தீதுபடக்கூடாது, 7 இடமும் தீதுபடக்கூடாது, சனியும் தீதுபடக்கூடாது. ஆக 8 இடத்திலே ஆட்சி பெற்ற புதனும் தீதுபடக்கூடாது. இவ்வாறான நிலையை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரத்தின் விதிகளின்படி செக்ஸ் உணர்வு என்பது ஜாதகர்களுக்கு கிடைக்கும். அல்லது செக்ஸ் உணர்வே இல்லாத நிலையை நான் சொன்ன கிரக அமைப்புகள் தந்துவிடும், அதனால் இல்வாழ்க்கை கெடும். ஒருவேளை திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்வு கசக்கும், அதன் மூலம் மனைவி பிரியக்கூடும். ஆக குடும்பமே இல்லாத நிலையையும் ஏற்படுத்திவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிக்கிரகங்களினுடைய கூட்டம் சனி, கேது, புதன் ஆகிய 3 கிரகங்கள் அழிக்கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கிரகங்கள் ஆண் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன், செவ்வாய், குரு. 3 கிரகங்கள் பெண் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன், சுக்கிரன், ராகு. ஆக 9 கிரகத்தையும் ஆண், பெண், அலி என்று 3 வகையாக ஜோதிட சாஸ்திரம் பிரித்திருக்கிறது. இந்த அலிக்கிரகங்களுடைய இணைவு 2 இடம், 7 இடம், 12 இடத்திலே இருந்தால் கண்டிப்பாக செக்ஸ் விஷயத்திலே ஈடுபாடை குறைத்துவிடும். 5 இடத்திலே தீதுபட்டு அமைந்தாலும் கூட 5 இடத்திலே ஒரு சுபகிரகம் இருந்து இந்த அழிக்கிரகங்களினுடைய பார்வையை பெற்றாலும் கூட புத்திர பாக்கிய தோஷத்தை தந்துவிடும், புத்திரம் தான் கிடைக்காது. இல்வாழ்க்கையிலே அதிக ஈடுபாடை தராத நிலையையும் தந்துவிடும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக முக்கியமாக சுக்கிரன் பலப்பட வேண்டும், அடுத்து அழிக்கிரகங்களும் நல்ல ஸ்தான பலங்களை பெற வேண்டும். அவர்களுக்கு இன்று 3, 6, 11 ஆகிய இடங்கள் ஸ்தானபலம் நிறைந்த இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3, 6, 11 சனி கேது இருந்தால் தனித்தனியாக இருந்தாலோ சேர்ந்து இருந்தாலோ அது தீய பலனை தராது, இல்வாழ்க்கை ஈடுபாடை குறைக்காது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சனி அழிக்கிரகங்களான சனி, புதன், கேது இல்வாழ்க்கையை கெடுக்கும் அமைப்பு என்பது 2 இடமான குடும்பஸ்தானம், 7 இடமான
கலத்தர ஸ்தானம், ஐந்தாம் இடமான புத்திர பாக்கிய ஸ்தானம், 12ஆம் இடமான இல்லற வாழ்க்கைக்கு துரிய சயன சுக தூக்கம், இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்கிரனை வக்கிரகம் பெற்ற செவ்வாய் பார்த்தாலும் இந்த அமைப்புதான் ஈடுபாடை தராது. சுக்கிரனை வக்கிரகம் பெற்ற சனி பார்த்தாலும் ஈடுபாடை தராது செக்ஸ் விஷயத்திலே. இவ்வாறு தான் ஜோதிட மூல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து நான் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.